பாரதி, அப்பா போட்டோ மேல யார் சாணி அடிச்சா? யார் சாணி அடிச்சான்னு கேட்டா மூணு பேரும் கெக்க பக்கன்னு சிரிச்சிட்டு இருக்கீங்க. ஏய், இப்ப எதுக்கு சாமி அடிட்டு இருக்க? எங்க அப்பா பேனர்ல சாணி அடிக்கிற அளவுக்கு எவனுக்கு தைரியம் வந்துச்சு? வேற யாரு? ஏ சிங்க குட்டி அழகறதா பாத்தியா? அதனால மாப்பிள்ள எப்படி கரெக்டா உங்க அப்பா மூஞ்சிலே சாணி அடிச்சு வச்சிருக்காரு பாத்தியா? அம்மா வாய் மூடு. சாணி அடிச்சது என் அப்பா மூஞ்சில மட்டும் இல்ல, உன் புருஷ மூஞ்சிலையும் தான். ஏய், நடந்தது என்னன்னு தெரியாம எதுக்கு இப்படி கத்திட்டு இருக்க? பாரதி, நீ எதுவும் பேசாம இரு, சொல்லிட்டேன். அவருக்கு வர வர கொழுப்பு அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கடி. ஏ கூறு கட்டவள, முதல்ல உங்க அப்பா என்ன செஞ்சானு கேளுடி. அவரு என்ன வேணாலும் செய்யட்டும், அதுக்காக அவன் சாணி எடுத்து அடிப்பான போஸ்டர்ல. ஏய், முதல்ல உங்க அப்பா தான் ஆரம்பிச்சாரு. மா, நீ எல்லாம் அவனுக்கு சப்போர்ட் பண்ண வச்சுக்கோயேன், அப்புறம் நான் அதாவது சொல்லிடுவேன் சொல்லிட்டேன். ஏய் பைத்தியக்காரியா நீ? மாப்பிள்ள ஏதோ விளையாட்டுக்கு பண்ணதுக்கு போய் இப்படி குதிச்சிட்டு இருக்க? எங்க அப்பா மூஞ்சில சாணி அடிச்சு விளையாடுறதுலாம் ஒரு விளையாட்டு? ஏய், முதல்ல கோவப்படாம என்னாச்சுன்னு கேட்டு அப்புறமா பேசு. நீங்க எல்லாருமே அவனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உங்ககிட்ட எல்லாம் பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. அவன் செய்யற சேட்டையெல்லாம் பாத்துட்டு நீங்க சிரிச்சு சிரிச்சு கம்மன் தானே இருக்கீங்க. அதான் அவன் இஷ்டத்துக்கு ஆடிட்டு இருக்கான். நானும் போனா போதுன்னு அவனை சும்மா விட்டுட்டே இருந்தா இன்னைக்கு பேனர்ல சாணி அடிக்கிற அளவுக்கு வந்துட்டான்ல. இது நான் இப்படியே விட்டேன்னு வச்சுக்கோ, நாளைக்கு அவன் என்ன வேணா பண்ணுவான் அப்பாவ. ஏ லட்சுமி, இவளை எப்படி பெத்து வளர்த்த? முதல்ல ஒரு பொம்பளை பிள்ளைக்கு கொஞ்சமாச்சும் பொறுமை வேணும். வந்ததுல இருந்து வாழ் வாழ்ன்னு கத்திக்கிட்டே இருக்காள தவிர அவ என்ன ஏதுன்னு கேக்குறாள பாரு. நான் கேட்டா மட்டும் என்ன சொல்லிருவேன்? நீ அப்பா மேலதான தப்புன்னு சொல்ல போற? உண்மையாவே அவர் மேலதான் தப்பு. நாங்க என்ன பொறணியா சொல்ல போறோம்? உங்க அப்பா தான் முதல்ல அழகர் கிட்ட வம்பு இழுத்தாரு, அதுக்காக அவர் வயசுக்காவது மரியாதை கொடுக்கலாம்ல. அப்ப முதல்ல உங்க அப்பா பெரிய மனுஷ மாதிரி நடந்துக்க சொல்லுடி. எனக்கு எங்க அப்பாவை பத்தி நல்லாவே தெரியும். அந்த அழகர் தான் வேணும்னே எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். இன்னைக்கு அவனை காட்டுற காட்டுல இனிமே அவன் அப்பாவை சீண்டவே கூடாது. ஓடி ஓடி.